ஹலோ மக்களே, என் பணிவான வணக்கங்கள். வெல்கம் டு ஸ்டெல்லா சமையல். இன்றைக்கி ஸ்டெல்லா சமையலில் ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டேஸ்டான ப்ரான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ ப்ரான் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், லவங்கம் போட்டு அரைச்சிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ பியூரிங்க இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ரெண்டரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், மூன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர், அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல, மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு கால் டீஸ்பூனுங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. பட்டை மறந்துட்டேன் நான். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு லவங்கம் சேர்த்து அரைச்சி அது நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு லவங்கம் சேர்த்து எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என் சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வடை போயிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ண தக்காளி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி போடும்போது கொஞ்சம் தொக்கு நல்லா இருக்கும். பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து பிரானை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாங்க. பாருங்க, எம்மியா பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்தோடு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி தோசை கூட கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.